உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். கோவையில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டியில் ஆர்வமுடன் கலந்து கொண்ட மாற்றுத்திறனாளிகள் நாங்களும் எதிலும் சளைத்தவர்கள் அல்ல என்று தங்கள் திறன்களை வெளிப்படுத்தினர். 76வது சுதந்திர தினவிழாவினை முன்னிட்டு கோவையில் மாற்றுத்திறனாளிகளை ஊக்குவிக்கும் வகையில் அவர்களுக்கான பிரத்யேக விளையாட்டுப் போட்டிகள் கோவை புதூர் ஆசிரமம் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். இதில் செவித்திறன் குறைபாடு, கண் பார்வையற்றோர், வாய் பேச இயலாதோர், கடுமையாக உடல்கள் மற்றும் கால்கள் பாதிக்கப்பட்டோர் என்று பல்வேறு பிரிவினர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். இதில் ஓட்டப்பந்தயம், நீளம் மற்றும் உயரம் தாண்டுதல், குண்டு எறிதல், கிரிக்கெட் பந்து எறிதல் என்ற அனைத்து போட்டிகளிலும் நாங்களும் சளைத்தவர்கள் அல்ல என்பதை நிரூபிக்கும் வகையில் அசத்தலாக விளையாடினர். போட்டிகள் குறித்து மாற்றுத்திறனாளியான மணிகண்டன் கூறுகையில், தங்களால் எதுவும் செய்ய முடியாது என்ற மாற்றுத்திறனாளிகளின் மனநிலையை போக்கும் விதமாகவும் அவர்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையிலும் இதுபோன்ற போட்டிகளை நடத்துவதாக தெரிவித்தார். வணக்கம், என் பேர் மணிகண்டன், தினமேக மரக்கட்டளையின் நிறுவனர். இந்த கடந்த 5 வருடமாக சுதந்திர தின விழாவை கொண்டாடி வருகிறோம். இது மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டு போட்டிகளை நடத்தி அவங்களுக்கு உற்சாகப்படுத்தி நலத்திட்ட உதவிகள் வழங்குறது. மாற்றுத்திறனாளிகளாகவே தாழ்வு மனப்பான்மையில் இருக்காங்க. நான் கூட தான் மாற்றுத்திறனாளி, தாழ்வு மனப்பான்மையில் தான் இருக்கோம். அதிலிருந்து மீறி வந்திருக்கோம். மீறி வந்ததில் நாங்கள் வெளியே வந்து இந்த மாதிரி சமூக சேவை செய்கிறதுக்கு, எங்கள் சமூகத்தை சார்ந்தவங்களை இன்னும் மேன்மைப்படுத்தணும், சமூக ரீதியாக இந்த ஒரு அந்தஸ்து கிடைக்கணுன்ற கண்டி இதை உற்சாகப்படுத்தி இந்த மாதிரி விளையாட்டு போட்டிகள்லாம் நடத்துகிறோம். ஒவ்வொருத்தருக்கும் தொழில் வேலைவாய்ப்பு, சுயதொழில் தொடங்குறது அந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்கோம். நன்றி. இந்த மாதிரி இருக்குன்னா அவன் வேலை காலைக்கு ஒரு சில பேர் வேலை பார்ப்பாங்க, வீட்டில் இருந்துகிட்டே வேலை பார்ப்பாங்க, அவங்களால வெளியில் எந்த வேலையும் போய் செய்ய முடியாது. அந்த சூழல், அதாவது வெளியில் பஸ்ஸில் ஏறி போய் வந்து வேலை செய்கிறவங்களுக்கு மன அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்கும். அதே இது தனிமையில் வீட்டிலே உட்காந்து வேலை செய்யும்போது அந்த மன அழுத்தத்துக்குள்ளாகுவாங்க. அவங்களெல்லாம் இப்படி கூப்பிட்டு வந்து உற்சாகப்படுத்தணும்.